வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் குக்கரில் தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டேன், ரெண்டு பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம், அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சீரகம். பருப்பு வேகும்போது நம்ம சீரகத்தை இந்த மாதிரி கசக்கிட்டு உள்ளே சேர்த்துட்டோன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன், ஒரு ரெண்டு டிராப்ஸு. இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் காரப்பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது வந்து காயில் வந்து சேர்றதுக்காக சேர்த்துக்கிறேன். இதை இப்படியே வந்து குக்கர் உள்ளே நம்ம சேர்த்துடலாம். குக்கருக்குள்ளே நான் வந்து இதை வச்சிடறேன். நீங்கள் அப்படியே காய் வந்து வதக்கிட்டு கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும் சாம்பார். அது மாதிரி இந்த மாதிரி கூட நம்ம வச்சிட்டோன்னா சீக்கிரமாக நமக்கு ரெண்டே விசிலில் பருப்பும் வெந்துடும், காயும் நல்லா வெந்து போயிடும். இப்போ வந்து நான் விசில் போட்டுட்டேன். ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் நல்லா வெந்துருச்சு, நம்மளுக்கு ஒரே நேரத்துலேயே ரெண்டு வேலையும் முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா கேஸ் சீக்கிரமாக நம்மளுக்கு நிறைய மிச்சம் ஆகும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. இப்போ வந்து நான் இந்த காயை வெளியே எடுத்துகிட்டு இந்த பருப்பை ஒரு கடை கடைஞ்சிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மத்தால் நான் இந்த பருப்பை லைட்டாக அப்படியே கடைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சாம்பாருக்கு தாளிச்சிடுறேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு, ஆயில் சூடாயிடுச்சு. நான் இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பருப்பு வேகும்போது சீரகம் சேர்த்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சீரகம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சாம்பார் பொடி, அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம சாம்பாரை இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதாங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக மல்லி இலை தூவி அப்படியே இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், காய் கூட உடையவே இல்லை, நல்லா அப்படியே முழுசாகவே இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.